தாழ்ந்த இலையில போகும்போது நம்மளுடைய மூஸ் ஒரு பிரச்சனை நம்மள சுத்தி டே டு டே பேசிஸ்ல நம்ம எல்லாருமே காலையில எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் எல்லாருமே ஒரு நிமிஷம் கூட அந்த மைண்ட் வந்து ரெஸ்டா வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த வீடு பாக்கணும், ஃபேமிலி பாக்கணும் அப்படின்ற இருக்கிற சமயத்துல ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆழ்நிலைக்கு போறதுக்கு எப்படி பயிற்சியை கொடுக்கணும், அந்த ஆழ்நிலை போகும் போய் போய் பயிற்சி கொடுத்தாதான் நீங்க சொன்ன அந்த பிரசன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பயிற்சிங்கிறது அந்த ஆன்ம இந்த பிசிக்கல் இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி, அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் போதுதான் அந்த நீங்க சொல்ற அந்த ஆழ்நிலை போகும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு மன போராட்டம் இதெல்லாம் வருது. இது வந்து நீங்க வந்து இப்படி இந்த போராட்டம் வரணும், இப்படி ஒரு டென்ஷன் வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணல, நாம அதை கேட்காமலே இந்த உணர்வு வருது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், இது இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி பழையபடி நம்ம இம்போஸ் பண்றோம். அது அது இல்லாம இருக்கிறது என்னங்கும் போதே இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுங்கிற ஒரு இதை தான் நம்ம இம்போஸ் பண்றோம். அதை இம்போஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னா முதல்ல நிகழ்ந்ததெல்லாம் நீங்க பண்ணல, அது அதுவா வருது. ரெண்டாவது பண்ணும்போதுதான் நீங்க பண்றீங்க. இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது, உங்களுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. முதல்ல வரக்கூடியதுக்கு வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அந்த வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் என்ன வேணாலும் வரட்டும், அதுவாக வர்றது எது வேணாலும் வரட்டும், அது தன்னை சரிப்படுத்திக்கும். நீங்கள் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு நீங்களாக தான் சரி பண்ணுவோம். வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்து நாமளாக செய்கிறது நாமளாக தான் சரி பண்ணணும். தானாக வந்தது தானாகவே சரியாயிடும், அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அது என்ன எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தானே சரி பண்ணிடும். போது இப்ப இதுல இந்த இடத்துல இப்படி ஒரு நிலையே வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி மன போராட்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். இப்ப நீங்க வந்து முதல்ல நீங்க வந்து ஒரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்கிறதெல்லாம் நீங்க அப்படி நினைக்கல, உங்களுக்கு அறியாமலே வருது. அது நீங்களா இப்படி வரணும்னு நினைச்சு நீங்க நினைக்கல, நீங்க இப்படி நினைக்கணும்னு நினைச்சு நினைக்கல, அது உங்களுக்கு அறியாமலே வருது. உங்களுக்கு அறியாமலே என்ன வேணாலும் வரட்டா தானாவே செட்டில் ஆயிடும். நாமளா வந்து இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இப்படி நினைக்கணும்னே நினைச்சிங்கன்னு சொன்னா நாமளா நினைக்கிறதுக்கும் தானா வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு கோபப்படுறதுன்னா நம்மளே நேச்சுரலா கோபப்படுறது வேற. என்ன பண்றீங்க நல்லாகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது வில்ஃபுல்லா நீங்க பண்றீங்க. அது வந்து என்ன, ஒரு பிசிக்கலா நீங்க சரி பண்ணணும் கூட உங்களுடைய முயற்சி. நீங்க உங்களால முடிஞ்ச அளவு அதுதான் செய்ய முடியும். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்ப்பீங்க. நீங்க சேர்க்க முடியாதனால நல்லா நடக்கட்டுன்னே ஒரு நீங்க வில்ஃபுல்லா நினைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்த அளவுல உங்க மனசளவு ஒரு ஷாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசுல ஷாக்கே வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாங்கிற எதுவுமே என்ன பேசாம இருக்கிறோம், ரெண்டு நாள் வீட்டுக்கு போகாம இருக்கோம், அல்லது ஏதோ பண்ணி இருக்கிறோம். அப்ப அவங்க நினைக்கிற நம்ம பசங்க தானே பேசினாரு, நம்ம மனைவி தானே பேசினாரு, சரி நம்ம பிள்ளைங்க தானே பேசினா அப்படி. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து சில பேர் தப்பு செய்யறாங்க. அவங்க நம்ம நினைச்சுன்னா அவங்க கடவுளுக்கு தண்டிக்க மாட்டார், கடவுளே இல்ல அந்த தைரியத்துல தப்பு செய்யறாங்க, மனசுல நினைச்சுக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம். அதே சமயம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவர் மூச்சு விட்டா கூட முருகான்னு சொல்லிட்டு தான் மூச்சு விடுவார். நிறைய வீட்டுல ஏகப்பட்ட படங்கள், சாமி படங்கள், டெய்லி பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு தப்பு செய்யும் போது மனசுல என்ன நினைச்சு தப்பு செய்யறாரு? சில பேர் ஒருவேளை நம்ம செய்யற பூஜை பரிகாரத்தினால அந்த கடவுள் மன்னிச்சிருவான்னு நினைச்சு செய்யறாரா, இல்ல உண்மையிலேயே ஆள் மனசுல ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாம
வெளியில நம்ம செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக வேஷம் போடுறதுக்காக கடவுள் நம்பிக்கை உள்ள மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் மனநிலையை பத்தி பண்ணுவாரு. அதாவது இப்ப நீங்க சொல்றதுல வந்து கடவுள்னு சொல்லி ஒண்ணு எடுக்கும்போது அவர் இந்த மாதிரி நடந்துட்டார்னு வச்சுக்கோங்களா, அவர் வந்து தப்பு பண்றதையும் மன்னிச்சிட்டாரு சொல்லும்போது அப்ப அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லைல்ல. அது இவர் வணக்கம் பண்ணதுனால கடவுள் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த கடவுளே வந்து ஒரு க்வெஸ்டினபிள் மேட்டரா மாறிடுது இல்லையா. அதனால அது வந்து ஒரு அறிவுபூர்வமானதா இல்ல. அது அவர் அவருடைய பக்தி அதுக்கு தகுந்த பக்தியா தான் இருக்க முடியும். ஒரு வியாபார சம்பந்தமான பக்திங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நீ என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி அப்படி ஆயிடும். அதனால அது ஒரு சரியான பக்தி இல்லை. சரியான பக்தின்னு சொல்லி பக்தியில நாம கொண்டோம்னு சொல்லி சொன்னாலே சரணாகதினு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பக்தியில் வந்து உயர்ந்த நிலைங்கிறது சரணாகதி தான். நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ எதிர்த்து நாயகமேனு சொல்கிற மாதிரி அந்த சரணாகதி லெவலுக்கு போனானதும் அது பக்தியினுடைய ஒரு சரியான நிலைங்கிறது. மற்றதெல்லாம் பக்திங்கிறது ஒரு வியாபார ரீதியான பக்தி தான். அது வந்து அது சரியதோ அந்த நிலைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சில ஒரு அடுத்த படிக்கட்டுக்கு ஒரு பதவியாக இருக்கு, உதவியாக இருக்கு. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சால்வ் பண்ண முடியாத அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இப்போ கடவுள் நம்பிக்கைகள் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த என்ன பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சூழலாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ரெமடிஸ் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த ரெமடி தெரிஞ்ச ரெமடியில் எதுவுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ரெமடியுமே இருக்காது. அப்போ என்னன்னா அவங்க வந்து மனவேதனையில் தான் இருப்பாங்க. அந்த மனவேதனையில் அவங்க நியூரோ பேஷண்ட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புது. உண்மையிலே அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சனை அது. தன்னம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஒரு கடவுள் நம்பிக்கையினால அவங்களுக்கு ப்ராப்ளமே சால்வ் ஆகாமலே போனாலும் கூட நியூரோ பேஷண்ட்டாக மாற மாட்டாங்க. கடவுள் நம்ம காப்பாற்றிக்கிட்டு வரஞ்சு ஒரு மூடாத்தனமாக நம்பிச்சா நம்பிக்கையாவது பண்ணாலதாவது கூட ஒரு இன்டைரக்டாக அவங்க ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்துடுவாங்க. நேரடியாக கொண்டு வர முடியும்னா ஒரு மறைமுகமான ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரதுனால நியூரோ பேஷண்ட்டாக மாற மாட்டாங்க. அதனால அவங்க வந்து தன்னைத்தனே காப்பாற்றிக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு உதவி உண்டு. மற்றபடி வியாபார ரீதியான பக்தி சரியான பக்தி இல்லை.